இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஆளும் கட்சி எம்பிக்கள் பிரிகாத்தா நேஷனலை ஆதரிக்கிறார்களா? அது வெறும் ஆருடமே. பிரிகாத்தா நேஷனல் தலைமையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அந்த கூட்டணிக்கு ஆளும் கட்சி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து வருவதாக கூறப்படுவது வெறும் ஆருடமே என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளரும் தொடர்பு இலக்கவியல் அமைச்சருமான ஃபாமி ஃபான்சேல் இன்று தெளிவுபடுத்தினார். பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற அறிக்கைகள் வெளியிடப்படுவதை எதிர்கட்சி அரசியல்வாதிகள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஃபாமி ஃபான்சேல் கேட்டுக்கொண்டார். மக்களை குழப்புவதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு கதை கட்டவிழ்க்கப்பட்டு வருவது அதிர்ச்சியை அளிக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பரப்புகின்ற புரளியாகும் என்று ஃபாமி ஃபான்சேல் விளக்கினார். பிரிகாத்தா நேஷனல் தலைமையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு பிகேஆர் அம்னோவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாக பர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் மொஹமத் ரெட்வான் முகமது யூசுப் இன்று அறிவித்திருப்பது தொடர்பில் ஃபாமி ஃபான்சேல் எதிர்வினை ஆற்றினார். இன்று நடைபெற்ற திருங்கானு கமாமா நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பாஸ் கட்சி வேட்பாளர் அஹமத் சம்சூரி மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திருங்கானு மந்திரிபசாரும் பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான அஹமத் சம்சூரி அம்னோவைச் சேர்ந்த தேசிய முன்னணி வேட்பாளர் ரஜ அஃபண்டி ரஜனூருடன் ஒப்பிடுகையில் இரவு 9 மணி நிலவரப்படி 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பாஸ் கட்சியின் பலம் பொருந்திய வேட்பாளரான அஹமத் சம்சூரிக்கு 63,000 அதிகமான வாக்குகளும், முன்னாள் ஆயுதப்படை தளபதியான பரிசான் நேஷனல் வேட்பாளர் ரஜ அஃபண்டிக்கு 24,392 வாக்குகளும் கிடைத்தன. இதன் வழி கடந்த 15வது பொது தேர்தலில் கமாமான் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஸ் கட்சி இந்த இடைத்தேர்தலின் வழி அத்தொகுதியை தற்காத்து கொண்டது. திரங்கானு கமாமா நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது இனம், மதம், ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட 3-6 விவரங்களை தொடர்புபடுத்தி பேசியதாக கூறப்படும் பிரிகாத்தா நேஷனல் தலைவர் தாசி முஹிதீன் யாசினுக்கு எதிராக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை துணைத் தலைவர் டத்து அயூப் ஹான் மைதீன் பிச்சை தெரிவித்துள்ளார். சட்டவிரோத உணர்வுகளை தூண்டிவிடும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் 1954 தேர்தல் சட்டத்தின் கீழ் முஹிதீனுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படும் என்று துணை IGP குறிப்பிட்டுள்ளார். இன்று கமாமான் இடைத்தேர்தலை ஒட்டி புகிட் மந்தோக் தேசிய பள்ளியின் வாக்களிப்பு மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்து அயூப் ஹான் இதனை தெரிவித்தார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் அமைச்சரவை சீரமைப்பு என்பது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு அமைச்சரும் அமைச்சும் திறம்பட செயல்பட வேண்டும். அதனை உறுதி செய்ய வேண்டியவர் பிரதமர் ஆவார். எனவே அமைச்சரவை சீரமைப்பு என்பது பிரதமரின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். அதேவேளையில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் தம்முடன் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்று டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். AIA காப்புறுதி நிறுவனத்திலிருந்து அதன் முகவரும் உதவி யூனிட் மேனேஜருமான சிரம்பானைச் சேர்ந்த தர்மராஜ் கணேசன் என்பவர் நீக்கப்பட்டது தொடர்பில் திசைகள் வெளியிட்ட செய்தி அவதூறானது என்றும், தம் பெயருக்கு களங்கத்தை விளைவித்திருப்பதாகவும் தர்மராஜ் கணேசன் சமூக வலைதளங்களில் கூறி வரும் குற்றச்சாட்டை திசைகள் நிர்வாகம் வன்மையாக மறுத்துள்ளது. பாலிசிதாரர் செலுத்திய பிரீமியம் தொகையை தவறாக பயன்படுத்திவிட்டதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் தர்மராஜ் கணேசன் AIA காப்புறுதி நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும், AIA காப்புறுதி நிறுவனம் தொடர்பில் பணம் வசூலிக்கவோ அல்லது காப்புறுதி பாலிசியை விற்கவோ தர்மராஜ் கணேசன் என்பவருக்கு அதிகாரம் இல்லை என்றும், அந்த முன்னணி காப்புறுதி நிறுவனத்தின் இயக்குநர் எமிலி வாங் என்பவர் வெளியிட்டுள்ள கடிதத்தை அடிப்படையாக கொண்டே திசைகள் உரிய ஆதாரத்துடன் கடந்த நவம்பர் 28 செய்தி வெளியிட்டது. AIA காப்புறுதி நிறுவனத்திலிருந்து தர்மராஜ் கணேசன் நீக்கப்பட்டது குறித்தும், குற்றத்தன்மையிலான செயலுக்காக அவரின் பெயர் பிரிவு 1 சேர்க்கப்பட்டிருப்பதையும், லியாம் எனப்படும் மலேசிய ஆயுள் காப்புறுதி சங்கத்திடம் AIA காப்புறுதி நிறுவனம் புகார் அளித்திருப்பதையும் திசைகள் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தது.
அத்துடன் ஏஐஏ நிறுவனம் தர்மராஜ் கணேசன் என்பவருக்கு எதிராக வெளியிட்டிருந்த கடிதத்தின் நகலையும் திசைகள் தனது செய்திக்கு ஆதாரமாக வெளியிட்டிருந்தது. பாலிசிதாரரின் பிரீமியம் தொகையை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக ஏஐஏ நிறுவனத்திலிருந்து தர்மராஜ் கணேசன் நீக்கப்பட்டதை அவர் மறுப்பாரேயானால் அல்லது அவதூறுத்தன்மையில் பிரச்சாரம் செய்வாரேயானால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திசைகள் நினைவுறுத்தி உள்ளது. இல்லம் இனிக்க உள்ளம் மணக்க மீனாஸ் சேமியா, மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணிகள். மீனாஸ் சாம்பிராணிகளை விற்க அல்லது விநியோகம் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் மீனாஸின் கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். மீனாஸ் தயாரிப்புகள் இப்போது எல்லா கேஷ் அண்ட் கேரிகளிலும் எங்கும் எப்போதும். கோலாலம்பூர் மாநகரில் மளிகை கடைகள், சீன மருந்து கடைகள் போன்றவற்றில் மதுபான விற்பனைக்கு விதிக்கப்பட்ட 2021 தடை அகற்றப்பட்டிருப்பதை குறை கூறுவதை காட்டிலும் அதைவிட முக்கிய விவகாரங்களில் கவனம் செலுத்துமாறு பாஸ் கட்சியின் கூட்டரசு பிரதேச இளைஞர் பிரிவுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் நலன் சார்ந்த நிறைய விவகாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டுமே தவிர முஸ்லிம் அல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட ஒன்றை ஒரு முக்கிய விவகாரமாக முன்வைப்பதை பாஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோலாலம்பூர் மாநகர்மன்றத்தின் கலால் வரி வாரியத்தின் ஓர் உறுப்பினரான கஸ்தூரி பட்டு கேட்டுக்கொண்டார். டெலிகாம் மலேசியாவிற்கு சொந்தமான கேபிள் கம்பிகளை களவாடியதாக நம்பப்படும் 3 நபர்களை போலீசார் விரட்டிச் சென்று கைது செய்துள்ளனர். பஹாங் பக்கான் டாரா ஃபெல்டா சீனி 2 கம்போங் பஹாங் துவா வரையில் சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் வரை ரோந்து காரில் துரத்தி சென்று அந்த 3 நபர்களும் கைது செய்யப்பட்டதாக பக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் மொஹமட் ஜைதி மட்ஜின் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் தப்பிச் செல்வதற்கு அந்த 3 நபர்கள் பயன்படுத்திய மிட்சுபிஷி ட்ரீட்டன் வாகனம் விஐசி பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது தொடக்கப் பள்ளிகளில் கடுமையாகி வரும் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு கல்வி அமைச்சை தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கமான என்யுடிபி கேட்டுக்கொண்டுள்ளது. ஆசிரியர் பணிக்கு நிரந்தரமாக ஆள் சேர்ப்பது அல்லது குத்தகை சேவை அடிப்படையில் அவர்களை பணிக்கு அமர்த்திக் கொள்வது ஆகிய 2 விருப்புரிமை தேர்வுகளில் ஒன்றை விரைந்து அமல்படுத்துமாறு என்யுடிபியின் தலைவர் அமினுடின் அவாங் கேட்டுக்கொண்டார். தவிர 2025 புதிய சம்பள முறை திட்டத்தில் பொதுச் சேவைத்துறையில் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வை வழங்கும் முறையை பலப்படுத்துமாறு கல்வி அமைச்சுக்கு அமினுடின் அவாங் கோரிக்கை விடுத்தார். பினாங்கு மாநிலத்தில் பரிகாத்தா நேஷனலின் 11 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல மானிய ஒதுக்கீட்டை வழங்க மறுத்திருக்கும் மாநில முதலமைச்சர் சவுகோன் யாவின் செயல் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கிராக்கான் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மானிய ஒதுக்கீட்டைப் போல எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாது என்று முதலமைச்சர் சவுகோன் யாவ் கடந்த மாதமே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். எனவே தற்போது மானிய ஒதுக்கீட்டை வழங்க மறுப்பதில் பெரும் எதிர்பார்ப்பை கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று கிராக்கான் கட்சியின் பினாங்கு மாநில தலைவருமான டாக்டர் டொமினிக் லாவ் குறிப்பிட்டார். கூலிம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பள்ளியாக விளங்கும் கூலிம் தமிழ் பள்ளியின் மேம்பாட்டிற்காக இவ்வாண்டு மட்டும் 70,000 வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக அப்பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் பன்னீர்செல்வம் கூறினார். கூலிம் தமிழ் பள்ளியில் காலை மாலை என இரு பிரிவுகளில் மொத்தம் 700 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி அரசாங்க முழு உதவி பெற்ற பள்ளியாக விளங்கிய போதிலும் சில மானியங்கள் கிடைப்பதில்லை. குறிப்பாக இதுவரை இப்பள்ளியின் மேலாளர் வாரிய குழுவிற்கு கல்வி அமைச்சிலிருந்து எவ்வித மானியமும் கிடைத்ததில்லை என்று பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். கோலிம் பட்டர்பரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் கோலிம் தமிழ்ப்பள்ளி வாரிய குழுவிற்கு 20,000 மானியமாக வழங்கியிருப்பதை அவர் குறிப்பிட்டார். நேற்று கோலிம் தமிழ்ப்பள்ளி மண்டபத்தில் முதல் முறையாக பள்ளியின் மேலாளர் வாரிய குழு மற்றும் கோலிம் தமிழ்ப்பள்ளி இணை ஏற்பாட்டில் கோலிம் தமிழ்ப்பள்ளியின் 2023 விளையாட்டு வீரர்கள் பாராட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கூலிம் தமிழ் பள்ளியில் 2023 கல்வி ஆண்டில் 1 முதல் 6 வரை பல்வேறு புறப்பாடு நடவடிக்கைகளில் பங்கெடுத்தவர்கள், பள்ளி அளவில் தொடங்கி தேசிய அளவு வரை சாதித்தவர்கள் என 45 மாணவர்களுக்கு பள்ளி மேலாளர் வாரியம் பரிசுகள் வழங்கி கௌரவித்தது.
வாகன நெரிசல் மிகுந்த சாலையில் மேம்பாலத்திலிருந்து குதித்திருக்கலாம் என்று நம்பப்படும் மியான்மர் பிரஜை ஒருவர் வாகனங்கள் மோதப்படுவதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த சம்பவம் இன்று மதியம் 12:10 மணி அளவில் குவந்தான் ஜலந்தானா பூத்தீவில் நிகழ்ந்தது. மேற்சட்டை எதுவும் அணியாத அந்த அந்நிய நாட்டு பிரஜை மிக உயரமான இடத்திலிருந்து குதித்ததால் கால் முறிவுக்கு ஆளாகியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. போலீசாரின் உதவியுடன் அவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த ஆடவர் வாகனங்கள் மத்தியில் சாலையில் விழுந்து கிடக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் போதுமான வான்கோழி விநியோகம் இல்லை என்று உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்துள்ளார். மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய இயலாத அளவிற்கு வான்கோழி விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். வான்கோழி இறக்குமதிக்கு கடந்த 2021 அமெரிக்கா தடை விதித்தது முதல் நாடு வான்கோழி விநியோக பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.